திருவள்ளூரில் நடைபெற்ற வெண்புள்ளிகள் எனப்படும் தோல் நிறமி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோருக்கான சுயம்பரம் நிகழ்ச்சியில் ஜாதி மதத்தை கடந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தனர். வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட 10வது சுயம்பரம் நிகழ்ச்சி இதுவாகும். திருவள்ளூரில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 20 பேர் பங்கேற்றனர். வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் இதுவரை 389 பேருக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்றியுள்ளது. வெண்புள்ளிகள் என்பது தொற்றுநோய் அல்ல என்பதை விழிப்புணர்வு மூலம் கூறி வரும் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினர் இந்த நிற குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு பிறக்கும் குழந்தைகள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் பிறப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், அப்பா அம்மா இருவருக்கும் வெண்புள்ளிகள் இருந்தும் பிறந்திருக்கிற குழந்தைகள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, வெண்புள்ளிகள் இல்லாத குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக நாங்கள் உலகுக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மை என்னவென்றால், வெண்புள்ளிகள் பரம்பரையாக வருவதல்ல என்பதுதான். எனவே வெண்புள்ளிகள் உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்ள தயங்கும் பலர் இதை புரிந்து கொண்டு, வெண்புள்ளிகள் வெறும் நிறம் மாற்றம் மட்டுமே, அது பரம்பரையாக வருவதல்ல, அதனால் வெண்புள்ளிகள் உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். வெண்குஷ்டம் என்ற வார்த்தை வெண்புள்ளிகள் என்று மாற்றிய தமிழ்நாடு அரசு இதுகுறித்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாணை வெளியிட்டுள்ளது. நிறமி குறைபாடு உள்ளவர்களுக்கு பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு பணிகளில் எந்தவித புறக்கணிப்பும் இன்றி அனைத்து உரிமைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருப்பதையும் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பே வெண்புள்ளிகள் என்று ஜிஓ அரசாங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அரசாங்கத்தாலையும் அரசாங்க நிறுவனங்களாலையும் இந்த வெண்புள்ளிகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெண்புள்ளிகள் வந்தவர்களை அரசாங்க வேலைகளுக்கு முழு தகுதி உடையவர்கள், அவரை வெளியேற்ற முடியாது. அதேபோல் மாணவர்களையும் பள்ளியிலோ ஆசிரியர்களோ எந்த குறைபாடும் மற்றவர்கள் மற்ற மாணவர்களும் கலந்துதான் இவர்கள் இருக்க வேண்டும் என்ற நீதியெல்லாம் தற்பொழுது உத்தரவுகளாக வந்துள்ளது. வெண்புள்ளிகளால் பாதிக்கப்பட்டவர்களை இயல்பான தோல் உள்ளவர்களும் திருமணம் செய்ய முன்வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.